ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக நல்ல மொறு மொறுன்னு ஒரு தோசை ரெசிபி செய்ய போகிறோம் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப குறைவு தான் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பச்சரிசி மாவு தான் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு முக்கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைனா நீங்கள் நார்மல் கரண்டி வச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா ஸ்மூத்தாக கரைச்சாச்சு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஊற்ற போகிறதில்ல அதனால் மாவு நமக்கு நல்லா தண்ணியாட்ட இருக்கணும் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதில் இன்னும் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுவோம் நல்லா ஊறட்டும் அந்த தண்ணி பாருங்கள் மேலே நல்லா மிதந்து வந்துடுச்சு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவுக்கு கேரட் துருவல் கேரட் ஆப்ஷனல் தான் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லியலை ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுங்க இப்போது தோசை மாவும் ரெடி ஆகிடுச்சி இப்போது தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டவ்ல தோசை தவா வச்சுருக்கேன் தவா நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை ஊற்றி விடுங்க கரண்டி வச்சு தேய்க்கக்கூடாது தவா நல்லா சூடாகலைனா மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அதனால் நல்லா சூடாகி ஆவி பறக்கும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு இது நல்லா வேக விடுங்க வெந்து தோசை நல்லா செவந்து வரும் பாருங்கள் தோசை நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு இதை திருப்பி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா மொறு மொறுன்னு அரிசி மாவு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ